உனக்கு என்ன வேலை? ஆற்ற வேலை சுவாமி. இந்த சுதிகாரத்தோடு நீ வாசிப்பவன், வாசிப்பேன். அந்த சுதிகாரத்தை எப்படி நாம வாசிச்சு காட்டு? அவர் அந்த வேலை நாய் நீ வாங்க என்ன வேலை? நானும் கும்பல சேர்த்து என்னை ஆட்டத்திலே சேர்க்கவில்லை என்றால் உங்களை எல்லாரும் அப்படியே சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடுவோம். ஒரு பந்தயம் இருக்கின்றது. என்ன பந்தயம்? நீ தனியாக கூத்தாடி சமானா ஆம்பளை மட்டும்தான் ஆடுறது. பொன்னி வருஷமா இருந்தாலும் சரி, பொம்பளை இருந்தாலும் சரி, ஆம்பளை பொன்மேடி மாதிரி மாறும். நீ தான் வரதுக்கு வாங்க. என்ன சேர்த்து கொள்ளணும்? உன்னுடைய வார்த்தையின பிரகாரம் இந்த கூத்தாடி சமாளம் பொம்பளை சேர்த்துக்க நான் வானு சொல்றேன். ஒரு பெண் பிள்ளைய சமாளம் சேர்க்க வேணுமானா ஒரு பந்தயம் வைக்கணும். என்ன வேணும்? ஒரு பந்தயம் சொன்ன இந்த ஆட்டத்தில மற்றவங்க யாரும் ஆட வேண்டிய வேலை கிடையாது. நீ நானும் மட்டும்தான் ஆடும். இருவரும். ஆமா சரி. ஒருவருக்கு ஒருவர் தோப்பி கழிப்பு இல்லாம ஆடும். சரி. ஆனா இந்த பந்தயம் என்ன? இந்த ஆட்டத்துல நீ ஜெயித்தா யானா இந்த தேவர்கள் அனைவரும் உனக்கு அடிமை. சபாஷ். ஆனால் தப்பியோ தவறியோ நான் ஜெயித்தேனா? நீ ஜெயித்தா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ஜெயித்தா நான் என்ன பண்றது? நீ எனக்கு சொந்தம் ஆயிடணும். அடிமையாயிடணும். அப்ப நான் தோத்துருவேன் சொல்றியா? இப்ப இங்க நாங்க ஒரு ரகசியம் பேசுறதுனால அந்த கூத்து ஒரு ஆரம்பிச்சு போச்சு. இந்த ரகசியம் பேசணும் எதா சிதம்பரம். அந்த சிதம்பரத்துல பேசுறதுனால இந்த இடத்துல பேசுற ரகசியம் சிதம்பர ரகசியமா போறோம். அதை பத்தியா பொன்னம்பலம் இந்த காட்டுல